தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ் நடத்தும் கூட்டு தேர்வு வருகிற நவம்பர் 11 நடக்கிறது. இதற்கான நம்ம டெய்லி டாக் பாய் கேண்டஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வாரம் முழுக்க மூலிகை மருத்துவம் அனைவருக்கும் பயனுள்ள மூலிகை மருத்துவம் பற்றி பார்க்க போறோம். அதற்கு நம்ம கூட விளக்கம் தரக்கூடிய சித்த மருத்துவர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து நம்ம கிட்ட இருக்காரு. அவரோட வீடியோ பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு அவர் கூட நேர்காணல் கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த அகத்தி மரம் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த அகத்தி தாவரம் வந்து அனைத்து இடங்கள்லையும் வளரக்கூடியது, மிகவும் முக்கியமான தாவரத்திலே ஒன்று. இதை சாப்பிடும் பொழுது வயிற்றுப்புண், ஈகோலை பாக்டீரியா என்கிற அனைத்துமே அழிந்து போய்விடும். வயிற்றுப்புண்ணுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தாவரமாக பயன்படுத்தப்படுகிறது. நன்றிங்கய்யா. அடுத்ததாக நீ ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். தென்னை மரத்தோட பயன் என்னங்கய்யா? தென்னை மரம், அதில் எல்லாமே பொண்ணு தாங்க, விளையிறது பூரா பொண்ணு தான். அதில் உள்ள தேங்காய்கள் வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது, தேங்காய் எண்ணெயாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சீனி புளியங்கா என்று சொல்லுவாங்க. இதோட பயன் என்னன்னா, முள்ளாதாங்க இருக்கும். இதோட பயன் என்னன்னா, இதோட விதையிலிருந்து இலை வரைக்குமே எல்லா நோயுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை உடையது. இந்த தாவரம் வந்து எங்க பாக்குறீங்களோ இதோட பழம் எல்லாமே சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கும். இது போன்ற வீடியோக்கள்லாம் வந்து நீங்க மறக்காம பாருங்க. அதே மாதிரி வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து மம்பட்டி பிடிச்சிருக்கேன். ஏன் மம்பட்டி பிடிச்சிருக்கேன்னா, அது காரணம் வந்து அவர் ஜெயக்குமார் தான். நிச்சயமா அவரோட இந்த வீக் பூரா அவரோட வீடியோ இருக்கு. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எந்த விதமான சந்தேகங்க இருந்தாலும் ஃபேஸ்புக் வலைதளத்தில் போய் அகத்திய தமிழ் சித்த மருத்துவம் என்கிற லிங்க்ல நீங்க அடித்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான விடை எல்லா மூலிகை பத்தியும் நாங்கள் தரோம். நன்றி.